ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி அணி அதிமுகவிலிருந்த உட்கட்சி விவகாரமான ஓபிஎஸ்ஆ பஞ்சாயத்து ஒருவழியா முடிவுக்கு வந்திருக்கிறது தலைமைக்கு வந்ததுமே யுத்தத்தை தொடங்கிய ஓபிஎஸ் சில பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்பட்டு கட்சியில ஒரு பதவியும் ஆட்சியில ஒரு பதவியும் என அவர் தொடங்கிய ஆட்டத்தை முடித்துக் கொண்டார் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி சாதாரண நிர்வாகியாகத்தான் இருந்தார் அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் பலருக்கும் குறிப்பாக ஓபிஎஸ் போன்ற அதிமுகவின் சீனியர்களுக்கும் கொஞ்சம் சிக்கலான விஷயமாகவே இருந்தது தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் இந்த சூழல்ல ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கும் விதம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது கட்சிக்குள் இருந்த சதுரங்க ஆட்டம் முடிவுக்கு வந்து இபிஎஸ் தான் ராஜா என்று தீர்மானித்த பிறகு எதிர்கட்சியை வம்புழுக்க தொடங்கிவிட்டது எடப்பாடி தரப்பு திமுக தரப்பில் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக ஐபேக் நிறுவனத்தை பணியமர்த்தி இருக்கிறார்கள் ஒன்றிணைவோம் வா தொடங்கி பல்வேறு வடிவங்களில் திமுக தேர்தலுக்கான காய்களை நகர்த்தி வருகிறது இந்த சூழலில் எடப்பாடி தரப்பு திமுகவை நேரடியாக வம்புழுக்க தொடங்கியிருக்கிறது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அவரை விவசாயியாக அடையாளப்படுத்திக் கொள்வதையே விரும்புகின்றனர் இதற்காகவே அவர் விவசாயம் செய்வது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டன முதல்வர் கலந்து கொள்ளும் விழாக்களிலும் முக்கிய நிகழ்வுகளிலும் கூட அவர் விவசாயம் செய்வது போன்ற படங்கள் போஸ்டர்களாகவும் பேனர்களாகவும் வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ முகமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதால் அதிமுக தரப்பு திமுக தலைவர் ஸ்டாலினை வம்புழுக்க தொடங்கியிருக்கிறது சுவர்களில் செயல் நாயகனா அறிக்கை நாயகனா மண்ணின் மைந்தனா மன்னரின் மகனா மக்களில் ஒருவரா மடாதிபதியா போன்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளன அறிவிப்பு வெளியான அடுத்த நாளே எடப்பாடி தரப்பு இப்படி ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறதே இதை எப்படி திமுக தரப்பு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்